be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As we were gathering here, we were able to feel the presence of God. நாம் எல்லாரும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து வருகையில் தேவனுடைய சமூகத்தை நம்மால் உணர முடிந்தது. Because God is very much concerned about every one of us. ஏனென்றால் தேவன் நம் ஒவ்வொருவரையும் குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். God is not just casually taking his own time to see us whenever there is an opportunity. ஆனாலும் கூட தேவன் ஏதோ தருணம் கிடைக்கும்போது நம்மை அப்படியே கவனித்துக் கொள்ளலாம் என்று தேவன் அப்படி ஒருபோதும் சிந்திப்பதில்லை. The Lord is concerned about us every moment of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். And every moment of our life is something very precious in the sight of the Lord. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய பார்வையிலே மிகவும் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. But normally we don't realize that. ஆனால் சாதாரணமாக நாம் அதை உணர்வதில்லை. We only think about God maybe on a Saturday or a Sunday or a Wednesday. நாம் ஏதோ தேவனை ஒருவேளை ஒரு புதன்கிழமை அன்றோ சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்றோ மாத்திரம் அவரை நினைக்கிறவர்களாய் இருக்கலாம். But when we look at God, he is concerned about us every moment. ஆனால் நாம் தேவனை கவனித்து பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை குறித்து அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Because our life on this earth is so important to God. ஏனென்றால் நாம் பூமியில் ஜீவிக்கிறதான இந்த நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. What we do, what we say, and where we go, everything is important to God. நாம் என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம், எங்கே போகிறோம், எல்லாமே தேவனுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாய் இருக்கிறது. And therefore God wants us to also be concerned about every aspect of our life. ஆகையால் தேவனும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து நாமும் கூட கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And God wants us to bless us with all his blessings. தம்முடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். In Psalms we read that God will not withhold anything that is good from those who walk upright. தமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு நன்மையும் வழங்காதிரார் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். That shows that for God to bless us, we have to keep our heart upright in his presence. ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் உத்தமமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இது காண்பிக்கிறது. That's why when we read in Proverbs 4th chapter, ஆகையால் தான் நீதிமொழிகள் 4th அதிகாரத்தை வாசிக்கும்போது in verse 23 we are told to keep our heart. 23rd வசனத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Shall we read that verse please? Keep thy heart with all diligence, for out of it are the issues of life. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதின்றத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். So keep thy heart with all diligence. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். For out of it are the issues of life. அதின்றத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். Or we can also say out of that proceeds the blessings of God. அல்லது அதிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் புறப்படுகின்றன என்றும் நாம் சொல்லலாம். So if our heart is not in the right place, ஆகவே நம்முடைய இருதயம் சரியான ஒரு நிலவரத்தில் காணப்படவில்லை என்றால், then we see instead of the right type of thing coming out from us, wrong things will be coming out of us. நம்மிடத்திலிருந்து சரியான காரியங்கள் புறப்பட்டு வருவதற்கு பதிலாக தீமையான காரியங்கள் தான் தவறானவைகள் வெளிவரும் என்பதை அறிந்திருக்கிறோம். That's the reason why we are told to keep our hearts right in the sight of God. ஆகையால் தான் தேவனுடைய பார்வையிலே நம்முடைய இருதயத்தை நாம் சரியான உத்தமமான நிலவரத்தில் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. And as young people we always find this a problem. வாலிபராய் இருக்கிறதான நமக்கு இது எப்பொழுதுமே ஒரு பெரிய பிரச்சனையாய் காணப்படுகிறது. We think when I'm in the church my heart is all right, but when I go to the school, when I go to my college, when I go to my place of work, my heart just is not stable in what I have decided. நாம் நினைக்கிறோம், நான் சபையில் இருக்கும்போது என்னுடைய இருதயம் நன்றாக ஸ்திரப்பட்டு நிலவரத்தில் இருக்கிறதே, ஆனால் நான் பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ வேலை ஸ்தலத்திற்கோ சென்றால் நான் செய்ததான தீர்மானங்களில் ஸ்திரமாய் நிற்க என்னால் முடியவில்லையே, என்னுடைய இருதயம் ஸ்திரம் இல்லையே என்று நாம் நினைக்கிறோம். But
God has something for us even this night. ஆனால் தேவனோ இன்று இரவும் கூட நமக்காக ஒன்றை வைத்திருக்கிறார். As I spoke earlier, it is the grace of God that helps us in every step of our life. நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய கிருபைதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நமக்கு உதவி செய்கிறது. And Jesus came in order to impart that grace to us. அந்த கிருபை நமக்கு அளிக்கும் தருமடியாகவே இயேசு வந்தார். And one meaning for that word grace is the ability to do things that we cannot do naturally. அந்த கிருபை என்கிறதான பதத்திற்கு கொடுக்கப்படுகிற ஒரு அர்த்தம் என்றால் என்னவென்றால் நாம் இயற்கையாக நம்மால் செய்ய முடியாததான காரியத்தை செய்ய வைக்கத்தக்கதான திராணி அளிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we come to God's presence in order to receive that grace. ஆகவே அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நாம் தேவ சமூகத்திற்கு வருகிறோம். And how do we get that grace? அந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? Through the blood of Jesus we get that grace. இயேசுவினுடைய ரத்தத்தின் மூலமாய் நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். That's why we were singing about the blood. ஆகையால் தான் ரத்தத்தை குறித்து நாம் பாடினோம். Then that grace comes through the word of God. அதன் பின்பு அந்த கிருபை தேவனுடைய வசனத்தின் மூலமாய் வருகிறது. That's why we meditate on the word of God. ஆகையால் தான் தேவ வசனத்தை நாம் தியானிக்கிறோம். Then that grace comes through the spirit of God. அதன் பின்பு கிருபையானது தேவனுடைய ஆவியின் மூலமாகவும் வருகிறது. That's why we get filled with the spirit of God and receive a new anointing. ஆகையால் தான் நாம் ஆவி நிரம்பி ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். We also get grace when we are in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் நாம் தரித்திருக்கும் போதும் கூட நமக்கு கிருபை உண்டாகிறது. When we just go on praising and thanking God, God showers his grace upon us. நாம் இடைவிடாமல் தேவனை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தும் போது தேவன் தம்முடைய கிருபையை நம்மேல் பொழிகிறார். So in this manner God is making his grace available to us. இவ்விதமாக தான் தேவன் தமது கிருபையை நமக்காக இலவசமாக அருள் செய்கிறார். So even tonight and we are all very sure that God has showered his grace upon us. இன்று இரவும் கூட தேவன் நம் எல்லார் மீதும் தம்முடைய கிருபையை பொழிந்தருளி இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். And for that grace to abide in us we have to always check our hearts. அந்த கிருபையானது நமக்குள்ளே தரித்து நிலைத்திருக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் எப்போதும் சோதித்து பார்க்க வேண்டும். There is something wrong in our heart. It's like a vessel that has got holes in it. நம்முடைய இருதயத்தில் ஏதாவது தவறு காணப்படும் என்றால் அது துவாரம் இருக்கிறதான ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறது. So if you pour some liquid, some water into a vessel that has got a lot of holes, very soon you see the liquid and the water being leaked out. அநேக துவாரங்கள் இருக்கிறதான ஒரு பாத்திரத்தில் ஏதாவது ஒரு பானத்தை ஒரு திரவியத்தை நாம் ஊற்றுவோம் என்றால் அவை எல்லாம் ஒழுகி கீழே வந்து விடுவதை நாம் அறிவோம். In the same manner, if there is something wrong in our hearts, we may receive the blessings, but it will not abide there. அதுபோலவே நம்முடைய இருதயத்தில் தவறு ஏதாவது இருக்கும் என்றால் நாம் ஒருவேளை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் அது அங்கே நிலைத்திராது. That's the reason why we seek the presence of God. ஆகையால் தான் நாம் தேவ சமூகத்தை தேடுகிறோம். So that we may stop every hole so that the blessings of God may be retained in our life. நாம் பெற்றுக்கொள்கிறதான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜீவியத்திலே நிலைத்திருக்கும்படியாக இருதயத்தில் காணப்படும் அந்த எல்லா துவாரங்களையும் அடைக்கும்படியாக தேவ சமூகத்திற்கு வருகிறோம். The word of God says we must keep our heart with all diligence. ஆகையால் தான் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. In the word of God we see in many places the term heart and soul are used alternatively. கர்த்தருடைய வசனத்தில் அநேக இடங்களில் இருதயம் ஆத்மா என்கிறதான இரு பதங்களும் மாறி மாறி உபயோகிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So soul is the place where God's blessings come and reside. ஆத்மா என்கிறது தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்கி இருக்கும் இடமாகும். When there was a man called John Bunyan. John Bunyan என்று பெயர் கொண்ட ஒருவர் இருந்தார். And he calls this soul he compares this soul or our heart to a city. அவர் இந்த ஆத்மாவை அல்லது நம்முடைய இருதயத்தை ஒரு பட்டணத்துக்கு ஒப்பிடுகிறார். Our heart or our soul is like a city. நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய ஆத்மா ஒரு பட்டணம் போல் இருக்கிறது. In order to understand the whole picture we have put a diagram here. இந்த முழு காட்சியையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளும்படியாக இங்கு ஒரு வரைபடத்தை நாம் காட்டி இருக்கிறோம். In that picture you see the body. இந்த படத்திலே நாம் சரீரத்தை பார்க்கிறோம். The body, we all know what is the body. சரீரம் என்றால் என்ன என்பது நம் எல்லாருக்கும் தெரியும். Then we see another realm in our
self that is called the spirit. நம்முடைய ஜீவியத்திலே இன்னொரு மண்டலத்தை காண்கிறோம், அதுதான் ஆவி என்பதாகும். You can see the pointer, the light there, that's called the spirit. அந்த வெளிச்சம் வீசுகிற சுட்டி காட்டுகிற இடம் தான் ஆவி என்னப்படுகிறது. And then we see at the innermost part, that is called the soul. அதற்கும் உள்ளாக தான் ஆழமான ஒரு இடத்திலே ஒரு காணப்படுவது தான் ஆத்மாவாகும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we know what is the body. ஆகவே சரீரம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். We know what is now we know there is a spirit within us. நமக்குள்ளே ஒரு ஆவி உண்டு என்பதும் இப்போது நமக்கு தெரியும். Then we see the soul. அதன் பின்பு ஆத்மாவையும் காண்கிறோம். Normally the soul and the heart are interconnected. சாதாரணமாக ஆத்மாவும் இருதயமும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டது. In the same manner the spirit and the mind are interconnected. அதுபோலவே ஆவியும் மனதும் ஒன்றோடொன்று சம்பந்தம் உள்ளது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Earlier we saw that our soul or our heart is like a city. இதற்கு முன்பாக பார்த்தோம், நம்முடைய ஆத்மா நம்முடைய இருதயம் என்பது ஒரு பட்டணம் போல் இருக்கிறது. If our soul is like a city, then it needs a wall round about. நம்முடைய ஆத்மா ஒரு பட்டணமாய் இருக்கும் என்றால் அதனை சுற்றிலும் ஒரு மதில் அவசியப்படுகிறது. And our spirit is called a wall of that city. நம்முடைய ஆவிதான் அந்த பட்டணத்தின் மதில் என்று அழைக்கப்படுகிறது. Read Proverbs chapter 25 verse 28. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். He that hath no rule over his own spirit is like a city that is broken down and without walls. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிலிருந்து பாழான பட்டணம் போல் இருக்கிறான். So here our spirit acts like a wall for our soul. ஆகவே இந்த இடத்திலே நம்முடைய ஆவிதான் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு மதிலை போல கிரியை செய்கிறது. Earlier we saw our soul is that city. இதற்கு முன்பாக நாம் பார்த்தது போலவே நம்முடைய ஆத்மா அந்த பட்டணம் போல் இருக்கிறது. And this spirit is like a wall round about this city. இந்த ஆவியானது அந்த பட்டணத்தை சுற்றிலும் ஒரு மதிலாக இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here the word of God says we must keep our spirit. இந்த இடத்திலே நம்முடைய ஆவியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. When we don't keep our spirit, நம்முடைய walls of the city are broken. நம்முடைய ஆவியை நாம் பாதுகாத்து அடக்கவில்லை என்றால் அந்த பட்டணத்தின் மதில் எல்லாம் இடிந்து போகும். So we must not allow any wrong thing to enter into that soul. ஆகவே எந்த தவறான காரியமும் அந்த ஆத்மாவுக்குள் பிரவேசிக்க நாம் இடம் கொடுக்க கூடாது. For that we need a wall. இதற்கென்று நமக்கு ஒரு மதில் வேண்டும். And our wall, the walls must be kept intact at all times. நம்முடைய மதில் எப்பொழுதுமே எல்லா சமயங்களிலும் சரியான நிலவரத்தில் காணப்பட வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And when we talk about the spirit, ஆவியை குறித்து நாம் பேசும்போது, in the book of Isaiah chapter 26 verse 9, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், With my soul have I desired thee in the night, yea, with my spirit within me will I seek thee early. For when thy judgments are in the earth, the inhabitants of the world will learn righteousness. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். So here the spirit, what is the function of the spirit? இந்த இடத்திலே ஆவியின் கிரியை என்னவாய் இருக்கிறது? Seeking God. தேவனை தேடுவது. In the same manner knowledge is also found in that spirit. அதேபோல அந்த ஆவியிலே அறிவு என்பதும் காணப்படுகிறது. Understanding is also found in that spirit. அந்த ஆவியிலே புத்தி என்பதும் காணப்படுகிறது. Meditation is also found in that spirit. அந்த ஆவியிலே தியானம் என்பதும் உண்டு. So for our walls to be strong we must see that all these aspects are preserved. ஆகவே நம்முடைய மதில் பலமுள்ளதா இருக்க வேண்டும் என்றால் இந்த எல்லா பகுதிகளும் பாதுகாக்கப்படுவதை குறித்து நாம் நிச்சயித்திருக்க வேண்டும். We must see what we are seeking. நாம் எதை தேடுகிறோம் என்பதை குறித்து நாமே அறிந்திருக்க வேண்டும். What is the knowledge we have acquired? நாம் எவ்விதமான அறிவை பெற்றிருக்கிறோம்? What kind of understanding we have? நமக்கு எந்த விதமான புத்தி இருக்கிறது? What kind of meditation we have? நம்முடைய தியானம் எப்படி இருக்கிறது? All these things we must check and see whether it's right according to God's word. இவை எல்லாமே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே சரியாக இருக்கிறதா என்பதை நாம் எப்போதும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். That's why the word of God plays a very important role in our lives. ஆகையால் தான் கர்த்தருடைய வசனம் என்பது நம்முடைய
ஜீவியத்திலே மிகவும் முக்கியமான பகுதியை வகிக்கிறது. The word of God will tell us whether we are seeking the right thing. நாம் சரியான காரியத்தை தான் தேடுகிறோமா இல்லையா என்பதை கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லி தரும். Even the knowledge we have, we must know whether it is the right kind of knowledge. நமக்கு இருக்கிறதான அறிவும் கூட சரியான அறிவுதானா என்பதை நாம் நிச்சயப்படுத்தி இருக்க வேண்டும். As young people, sometimes we just go on seeking after wrong things. வாலிபராய் இருக்கிறதான நாம் அதிக வேளைகளிலே தவறான காரியங்களை தான் நாடி செல்கிறோம். And we try to acquire knowledge but the wrong type of knowledge. நாம் அறிவு பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறோம் ஆனாலும் தவறான அறிவை பெற்றுக் கொள்கிறோம். Then our understanding is also wrong. நம்முடைய புத்தியும் கூட தவறானதுதான் இருக்கிறது. Then we see our meditation also goes haywire. நம்முடைய தியானமும் கூட அப்படியே வழி தவறி கெட்டு போகிறது. We see all kinds of things comes and cloud our meditation. எல்லா விதமான காரியங்களும் வந்து நாம் தியானிக்கும் போது அப்படியே நம்முடைய மனதை சூழ்ந்து கொள்கிறது. That's the reason we have to always check and see what is in our spirit. ஆகையால் தான் நம்முடைய ஆவியில் என்ன இருக்கிறது என்பதை எப்போதும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். When we check with the word of God, we can know whether the things that are there are correct in God's sight. தேவனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு நாம் அதை சோதித்து பார்க்கும்போது தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்கிற காரியங்கள் தான் அங்கு இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். When the word of God points out there is something wrong, we must put it out. ஏதோ ஒரு காரியம் தவறு என்பதை கர்த்தருடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டும் போது அதை நாம் அகற்ற வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then we see the soul, it is always connected to the heart. அதன் பின்பு இந்த ஆத்மா என்பது எப்போதும் இருதயத்தோடு தொடர்பு கொண்டதாய் இருக்கிறது. This earlier we saw, with my spirit will I seek thee. என்னுக்குள்ள இருக்கிற நாவியால் உம்மை நான் தேடுவேன் என்று நாம் பார்த்தோம். But with my soul have I desired thee. ஆனால் என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது. So there we see soul is connected with affection. ஆகவே இந்த இடத்திலே ஆத்மா என்பது ஆசாபாசத்தினால் நிறைந்ததாய் இருக்கிறது. It is also connected with emotion. அது எழுச்சியோடு கூட சம்பந்தம் உள்ளதாயும் இருக்கிறது. It's connected with character. அது சுபாவத்தோடு சம்பந்தப்பட்டது. And not only that, the soul has also got the ability to choose the right from the wrong. இது மட்டுமல்ல ஆத்மா என்பது சரியான காரியத்தை தவறான காரியத்திலிருந்து வேறு பிரித்து தெரிந்து கொள்வதற்கு திராணியுடையதாய் இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we must also check in our soul and see what kind of things that are residing there. ஆகையால் நாமும் கூட நம்முடைய ஆத்மாவிலே எந்தெந்த காரியங்கள் தங்கி இருக்கின்றன என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். Whether our affections are right. நம்முடைய ஆசாபாசங்கள் சரியாய் இருக்கின்றனவா? Whether our emotions are right. நம்முடைய எழுச்சிகள் எல்லாம் சரியாய் இருக்கிறதா? Whether our character is right in God's sight. நம்முடைய சுபாவம் தேவ சமூக பார்வையிலே சரியாய் காணப்படுகிறதா? Whether we are choosing the right thing. சரியான காரியத்தை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And we also see one more important quality in the soul. நம் ஆத்மாவிலே இன்னும் ஒரு முக்கியமான சுபாவத்தை தன்மையை காண்கிறோம். When we turn to Ecclesiastes, பிரசங்கியின் புத்தகம் in third chapter, மூன்றாம் அதிகாரத்தில் in verse 11, 11வது வசனத்தில் there we read in another translation called a new living translation. ஆங்கிலத்தில் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லப்படும் மொழிபெயர்ப்பிலே விதமாய் வாசிக்கிறோம். That God has planted eternity in the human heart. தேவன் மனுஷனுடைய இருதயத்திலே நித்தியத்தை ஸ்தாபித்திருக்கிறார் என்று அந்த மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது. In of course in Tamil and English it says that God has put the world in his heart. மற்றபடி தமிழிலும் ஆங்கிலத்திலும் தேவன் உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்று தான் சொல்கிறது. But if you see in the Malayalam translation also it says God has put eternity in his heart. ஆனால் மலையாள மொழிபெயர்ப்பிலும் கூட தேவன் அவர்கள் உள்ளத்திலே நித்தியத்தை ஸ்தாபித்திருக்கிறார் என்று தான் சொல்லப்படுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So our heart has got a clear understanding of what eternity is. ஆகவே நித்தியம் என்னது என்பது என்ன என்பதை குறித்ததான ஒரு தெளிவான அறிவு நம்முடைய இருதயத்திற்கு உண்டு. That's the reason though we try to satisfy the soul with so many things in this earth but still we find the soul is always distressed and not satisfied. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விதமான காரியங்களினாலே நம்முடைய ஆத்மாவை நாம் திருப்திப்படுத்த முயற்சி செய்தாலும் கூட அது திருப்தி அடையாமல் எப்போதும் ஒரு ஏக்கத்தோடும் தவிப்போடும் காணப்படுகிறதை நாம் காண்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So the only thing that could satisfy the soul is God and the things of God. ஆகவே ஆத்மாவை திருப்தி செய்யக்கூடியதான ஒரே ஒரு காரியம் தேவனும் தேவனுடைய காரியங்களுமே ஆகும். That's right. That's why when we come to God
there is such peace in our hearts. ஆகையால் தான் நாம் தேவனிடத்தில் வரும்போது நம்முடைய இருதயத்திலே அவ்வளவு சொல்ல முடியாத சமாதானம் உண்டு. When we come to God, there is such joy in the heart. நாம் தேவனிடத்திற்கு வரும்போது நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. Because nothing else can satisfy our heart or soul. ஏனென்றால் நம்முடைய இருதயத்தை அல்லது ஆத்துமாவை வேற எந்த காரியத்தினாலும் திருப்திப்படுத்த முடியாது. So even tonight, just check and see whether your soul is satisfied in the presence of God. ஆகையால் இன்று இரவும் கூட உங்களுடைய ஆத்துமா தேவ சமூகத்தில் திருப்தி அடைந்திருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Next we see, we come to the body. அடுத்ததாக சரீரத்திற்கு வருகிறோம். Now there we see in the body the five senses. அந்த சரீரத்தில் ஐம்புலன்களை நாம் பார்க்கிறோம். And each sense is called a gate. ஒவ்வொரு புலனும் ஒரு வாசல் என்று சொல்லப்படுகிறது. Through this gate something can enter and reach the soul. இந்த வாசலின் மூலமாக ஏதாவது ஒன்று உள்ளே பிரவேசித்து ஆத்மாவை சென்றடையலாம். In the picture here you see the five gates. இங்க இருக்கிறதான படத்தில் இந்த ஐந்து வாசல்களையும் நாம் பார்க்கிறோம். We read about the ear gate. காது என்கிறதான வாசல். And then we read about the eye gate. அதன் பின்பு கண் என்கிற வாசல். Then we read about the nose gate. அதன் பின்பு மூக்கு என்கிறதான வாசல். Then the mouth gate. அதன் பின்பு வாய் என்கிறதான வாசல்களை பார்க்கிறோம். And finally the feel gate. கடைசியாக உணர்ச்சி என்று சொல்லப்படுகிறதான ஒரு வாசல். These are all gates by which things can enter into our soul or heart. இவையெல்லாம் பல காரியங்கள் நம்முடைய இருதயம் அல்லது ஆத்மாவுக்குள் பிரவேசிக்க கூடிய வாசல்களாய் இருக்கின்றன. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And one very good example is Eve. Or Adam and Eve in the book of Genesis. இதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக ஆதியாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆதாம் எவாளை குறித்து நாம் சிந்திக்கலாம். In Genesis chapter 3 verse 1. ஆதியாகமம் 3 அதிகாரம் 1 வசனத்தில். What do we read? என்ன வாசிக்கிறோம்? She heard the serpent speaking to her. சர்ப்பமானது தன்னிடத்தில் பேசுகிற சத்தத்தை இவள் கேட்டாள். So the first damage came to Eve and Adam because they allowed that wrong voice to enter into their ears and then to their soul. அந்த தவறான சத்தம் தங்களுடைய காது வழியாக பிரவேசித்து ஆத்மாவை சென்றடைய ஆதாமும் ஏவாளும் இடம் கொடுத்தபடியால் முதல் சேதம் அவர்களுக்கு ஏற்பட்டது. So here we see how the ear gate is very important in our lives. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே காது என்கிறதான இந்த வாசல் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிகிறோம். We must always have a filter in our ears. நம்முடைய காதுகளிலே எப்போதும் நாம் வடிகட்டி எடுக்கக்கூடியதான ஒரு சாதனம் உண்டாயிருக்க வேண்டும். You know, in some places when you go the water is so dirty. சில இடங்களுக்கு நாம் செல்லும்போது தண்ணீர் மிகவும் அசுத்தமாய் அழுக்காய் காணப்படும். It's full of mud. அதில் அதிகமாக மண்ணும் அழுக்கும் சேர்ந்திருக்கும். So what do they do? Normally they have a small attachment where you can attach to the tap and it will filter all the mud and give you clean water. ஆகவே சாதாரணமாக அந்த குழாயோடு சேர்த்து வைத்ததான ஒரு ஃபில்டர் இருக்கும். அதன் மூலமாக எல்லா அழுக்குகளும் வடிகட்டப்பட்டு சுத்தமான தண்ணீர் நமக்கு கிடைக்கும். So there we see through that filter we are able to get clean water. ஆகவே அந்த சல்லடையின் மூலமாக நமக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கும். So also we always fix the filter in our ears. அதுபோலவே நாமும் கூட நம்முடைய காதுகளிலே ஒரு சல்லடையை வைக்க வேண்டும். What is that filter? அந்த சல்லடை என்பது என்ன? The word of God. தேவனுடைய வசனம். That word of God will help us to understand what is right and what is wrong. அந்த தேவனுடைய வசனம் தான் எது சரி எது தவறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள உதவி செய்யும். That's why in Psalm 78:1 we read how let my ears incline to thy word. ஆகையால் தான் 78 ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே என்னுடைய காதுகள் உம்முடைய வசனத்திற்கு செவி சாய்ந்திருப்பதாக என்று வாசிக்கிறோம். And Jesus said, he that hath ear let him hear what I say. காதுள்ளவன் நான் சொல்கிறதை கேட்க கடவன் என்று இயேசுவும் கூட சொல்கிறார். Then the spirit of God tells in the book of Revelation chapter 3 you can see writing to the various churches, he that hath an ear let him hear what the spirit of God tells him. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பல சபைகளுக்கு எழுதும்போது அங்கேயும் கூட ஆவியானவர் காதுள்ளவன் எவனோ அவன் நான் சொல்கிறதை கேட்க கடவன் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். So in the case of Eve she was able to hear what
Satan spoke. ஆகவே ஏவாளை பொறுத்தவரையில் சர்ப்பம் சாத்தான் என்ன பேசினானோ அந்த அந்த சத்தத்தை இவள் கேட்க கூடியவளாய் இருந்தாள். In the same manner in Genesis 3:8 we read when the Lord came to that garden they were able to hear his footsteps. அதுபோலவே ஆதியாகமம் 3:8 கர்த்தர் அந்த தோட்டத்திலே உலாவும்படியாக வந்தபோது அவருடைய உலாவுகிற அந்த சத்தத்தை காலடிகளை கூட இவர்களால் கேட்க முடிந்தது என்று பார்க்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we must hear the right thing. ஆகவே நாம் சரியான காரியத்தை தான் கேட்க வேண்டும். That's why Jesus said take heed to what you hear. ஆகவே நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள் என்று இயேசுவும் கூறினார். We must these days as young people what are we hearing? இந்நாட்களிலே வாலிபராய் இருக்கிறதான நாம் என்ன காரியத்தை கேட்கிறோம்? Are we hearing the wrong music? நாம் தவறான இசையை கவனிக்கிறோமா? Are we hearing the wrong type of songs? தவறான பாடல்களை நாம் கவனித்து கேட்கிறோமா? All the worldly and the cinema songs. திரைப்பட பாடல்கள் அல்லது உலக பிரகாரமான பாடல்களுக்கு செவிசாய்க்கிறோமா? Are we listening to wrong conversation? தவறான சம்பாஷணைகளுக்கு நாம் கவனம் செலுத்துகிறோமா? All this we must check and see that we put a filter in our ears. இவை எல்லாவற்றிற்கும் நாம் நம்முடைய காதுகளிலே ஒரு சல்லடையை வைக்கும்படியாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then we see the eye gate. அதன் பின்பு கண் என்கிறதான வாசலை பார்க்கிறோம். As far as Eve was concerned, she saw the fruit, the forbidden fruit. ஏவாளை பொறுத்தவரையில் விலக்கப்பட்ட கனியை ஏவாள் பார்த்தாள் என்று நாம் இங்கு காண்கிறோம். In Genesis chapter 3 verse 6. ஆதியாகமம் 3:6. That she saw the fruit. அவள் அந்த விருட்சத்தை அந்த கனியை கண்டாள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here the sight, seeing something is not wrong. ஆகவே இந்த இடத்திலே பார்ப்பது ஏதோ ஒரு காரியத்தை பார்ப்பது தவறல்ல. But seeing it with the wrong intention is wrong. ஆனால் அதை தவறான நோக்கத்தோடு பார்ப்பது தவறு. Here she her intention went wrong. இந்த இடத்திலே அவள் அந்த கனியை பார்க்கும்போது அவளுடைய நோக்கம் தவறியது. Therefore her sight also went wrong. ஆகையால் அவளுடைய பார்வையும் கூட தவறி போனது. We must consider what are the things we are looking at. நாம் எந்தெந்த காரியங்களை பார்க்கிறோம் என்கிற காரியத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். Because what we see it is going to enter into our spirit and then into our soul. ஏனென்றால் நாம் எதை பார்க்கிறோமோ அது நம்முடைய ஆவியில் பிரவேசித்து அங்கிருந்து நம்முடைய ஆத்மாவிற்கு செல்லும். It is going to ruin our soul, the blessings that God give us. அது நம்முடைய ஆத்மாவை தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை அழித்து விடும். That's why we have to always keep our eyes straight, the word of God says. ஆகையால் தான் நாம் எப்பொழுதும் சீர் தூக்கி பார்க்க வேண்டும், நமக்கு நேராய் பார்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. In Proverbs chapter 4, நீதிமொழிகள் 4:25 in verses 25 and 27 25-27 there we are told to look straight. அங்கே நம்முடைய கண்கள் நேராய் பார் நோக்க கடவது என்று எழுதி இருக்கிறது. What do you mean by looking straight? நேராய் பார்ப்பது என்றால் அர்த்தம் என்ன? That means God has kept something before us. தேவன் நமக்கு முன்பாக ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். Now we have to just look straight at that. நாம் வெறு நேராக அந்த அந்த பொருளை மட்டும் தான் பார்க்க வேண்டும். And run towards that. அதை நோக்கி நாம் ஓட வேண்டும். Just now during time of meditation I think God would have spoken to each one of us as what our goal is. இப்பொழுது நாம் தியான சமயத்திலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் நம்முடைய ஜீவிதத்திலே நம்முடைய குறிக்கோள் என்னது என்பதை தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் பேசி இருப்பார் என்று நினைக்கிறேன். And we must keep that goal before us and run towards that goal. நாம் அந்த குறிக்கோளை நமக்கு முன்பாக வைத்து அந்த குறிக்கோளை நோக்கி அதனிடத்திற்கு ஓட வேண்டும். You cannot look to your right or left and run towards that goal. நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக பார்த்துக்கொண்டு அந்த குறிக்கோளை நோக்கி ஓட முடியாது. If we do that you will stumble and fall. அப்படி இருந்தால் நீங்கள் இடறி தவறி விழுந்து விடுவீர்கள். That's why even our eye gate has to be checked every now and then. ஆகையால் தான் நம்முடைய கண் என்கிறதான அந்த வாசலையும் குறித்து அடிக்கடி நாம் சோதித்து பார்க்க வேண்டும். As what we are keeping before us. நமக்கு முன்பாக நாம் எதை வைத்திருக்கிறோம்? And what is our goal? நம்முடைய லக்கு என்பது என்ன? If our goal is right then all things will be right in our life. நம்முடைய லக்கு சரியாக இருக்கும் என்றால் நம்முடைய ஜீவிதத்திலே எல்லாமே சரியாய் காணப்படும். When we don't have a goal then we will be doing so many things but without any meaning. நமக்கு முன்பாக ஒரு லட்சியம் ஒரு குறிக்கோள் இல்லை என்றால் எத்தனையோ காரியங்களை அர்த்தமில்லாமல் செய்கிறவர்களாய் இருப்போம். Just recently I came across a person
சமீபத்தில் ஒருவரை நான் சந்திக்க நேர்ந்தது. And he told me all that he has studied. அவர் தான் கற்றறிந்த எல்லா காரியங்களையும் குறித்து என்னிடத்தில் சொன்னார். Now, you see, what are the qualifications he had. தனக்கு இருக்கிறதான அந்த பட்ட படிப்புகள் எல்லாம் என்னென்ன என்பதையும் கூறினார். But finally, when we look at his work, it has got nothing to do with his studies. ஆனால் கடைசியாக அவர் செய்கிறதான அந்த உத்தியோகத்தை பார்த்தால் தான் படித்த அவ்வளவு படிப்புக்கும் இந்த வேலைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. And those the work he is doing doesn't need those qualification at all. இப்பொழுது அவர் செய்கிறதான அந்த வேலைக்கு தான் படித்ததான அவ்வளவு படிப்புகளும் தேவையே இல்லை. So I told him, you have wasted your time and money. அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் சமயத்தையும் பணத்தையும் வீணாக்கினீர்களே. He said, what to do, pastor? That was my craze in my young days, so I didn't know the right goal. அப்பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர், என்ன செய்வது, நான் வாலிபமாய் இருக்கும்போது அதுதான் எனக்கு ஒரே வாஞ்சையாய் பைத்தியம் போல் இருந்தது, எனக்கு சரியான ஒரு லட்சியம் இருக்கவில்லை என்று கூறினார். He studied for one thing, then after that he found he was not satisfied, he went to another field, he studied that, he was not satisfied, and he went on, and he has accumulated quite a number of degrees, but currently what he is working, he doesn't need all those degrees. அவர் முதலாவதாக ஏதோ ஒரு வித துறையிலே படிப்பை மேற்கொண்டார், அதில் திருப்தி இல்லை. பின்பு இன்னொன்றிற்கு சென்றார், அங்கேயும் திருப்தி இல்லை. விதமாக அநேக பட்ட படிப்புகள் எல்லாம் படித்து பட்டங்களை சேர்த்துக் கொண்டார். ஆனால் இப்பொழுது தான் செய்கிற வேலைக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. But he says, what I do now, it is satisfying. ஆனால் அவர் சொல்கிறார், இப்பொழுது நான் செய்கிற வேலை எனக்கு திருப்தி அளிக்கிறது. But all that I studied is null and void. ஆனால் நான் படித்த எல்லாமே ஒன்றுமில்லாமல் போனது. What's the reason for that? இதற்குரிய காரணம் என்ன? He didn't have a proper goal before him. தனக்கு முன்பாக அவர் சரியான ஒரு லட்சியம் இல்லாமல் இருந்தார். So also in our spiritual life we must keep a proper goal. அதுபோலவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதிலும் கூட நமக்கு முன்பாக சரியான ஒரு இலக்கை நாம் வைத்திருக்க வேண்டும். Then we will be able to run the race victoriously. நாம் நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடிக்கும்படியாக அப்படி நாம் வைத்திருக்க வேண்டும். Oh, praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Next we come to the nose gate. அடுத்து மூக்கு என்கிறதான வாசல். What does nose gate show? இந்த மூக்கு என்னும் வாசல் எதை காண்பிக்கிறது? It speaks about our smelling. அது நாம் முகருவதை குறிக்கிறது. You know, when something is very fragrant, then we are attracted by it. ஏதாவது ஒன்று நல்ல சுகந்த வாசனையுடன் காணப்படும் என்றால் நாம் அதன் பக்கமாக ஈர்க்கப்படுகிறோம். So the smell, what is the thing that is attracting us? ஆகவே நம்மை இப்பொழுது இழுத்து ஈர்க்கக்கூடிய காரியம் என்ன? When we read in Song of Solomon, உன்னத பாட்டு, in the chapter 1, முதலாம் அதிகாரம், in verse 3 we read how the name of the Lord is like a fragrance, like an ointment. மூன்றாம் வசனத்திலே கர்த்தருடைய நாமம் எவ்விதமாக ஒரு சுகந்த வாசனையாக ஊற்றுண்ட பரிமள தைலம் போல் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். We see how the virgins, they run after that fragrance. அந்த சுகந்த வாசனைக்கு பின்பாக எவ்விதமாக கன்னியர்கள் ஓடுகிறார்கள் என்பதையும் வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When our heart is pure, then we are able to smell that fragrance in the name of Jesus. நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்கும்போது இயேசு என்னும் நாமத்தில் இருக்கிறதான அந்த சுகந்த வாசனை நம்மால் முகர முடியும். And we will be enjoying that fragrance. அந்த சுகந்த வாசனை நாம் அனுபவிக்கவும் முடியும். But if we don't have that right attitude, ஆனால் நம்மிடத்தில் அந்த சரியான மனப்பான்மை இல்லை என்றால், if our heart is not right, நம்முடைய இருதயம் சரியான நிலவரத்தில் இல்லை என்றால், we will be smelling all other names in the world. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா பெயர்களையும் முகர்கிறவர்களாய் இருப்போம். Some are so crazy about some famous people. சிலர் பிரசித்தி பெற்றதான சிலரை குறித்து அப்படியே பைத்தியம் போல அலைகிறார்கள். Some are crazy after some football celebrity. சிலர் இன்னும் கால்பந்து விளையாட்டுகளிலே பேர் பிரசித்தி பெற்றவர்கள் குறித்து பைத்தியம் பிடித்தவர்கள் போல் இருக்கிறார்கள். They will take their picture and put in their room. அவர்களுடைய புகைப்படங்களை எல்லாம் எடுத்து தங்களுடைய அறைகளிலே வைப்பார்கள். In this manner, each one has got is being drawn by someone or something in this world. இவ்விதமாக ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் யார் மூலமாவது அல்லது ஏதாவது ஒரு பொருளுக்கு அவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். That shows that we are having the wrong taste, strong smell. அது நாம் தவறான ஒரு வாசனையையும் தவறான ருசியையும் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் காண்பிக்கிறது. If you smell the wrong thing, you may die spiritually.
நீங்கள் தவறான காரியத்தை முகர்வீர்கள் என்றால் ஆவிக்குரிய மரணத்தை தான் அடைவீர்கள். Sometimes what you smell may appear to be very good, but it may kill you spiritually. சில வேளைகளிலே நாம் முகர்வது ஏதோ மிகவும் நல்ல காரியம் போல் நமக்கு தோன்றும், ஆனால் ஆவிக்குரிய விதமாக நம்மை கொன்றுவிடும். Sometimes you know this in the car, if there is a leak in the exhaust. சில வேளைகளிலே கார் ஓட்டும்போது அந்த எக்ஸாஸ்ட் பைப்பிலே ஏதாவது துவாரம் இருக்கும் என்றால், ஓட்டை இருக்கும் என்றால், what will happen, என்ன சம்பவிக்கும், you know the gas, the carbon dioxide, that gas will enter into the car compartment, அந்த அதிலிருந்து வெளியே வருகிற அந்த கரிமில வாயு அந்த கார் உள்ளே பிரவேசிக்கும். And if it happened to be an air conditioned car, அது ஒருவேளை ஏர் கண்டிஷன் காராக இருக்கும் என்றால், what will happen, என்ன சம்பவிக்கும், that carbon dioxide will fill the compartment, அந்த கரிமில வாயு அந்த முழு கார் இடை கம்பார்ட்மெண்ட்டையும் நிரப்பிவிடும். And slowly that all those people inside, they will faint, மெது மெதுவாக உள்ளே இருக்கிற அனைவரும் மயக்கம் மயங்கி விடுவார்கள். And if nobody sees them, they may even die. யாரும் இதை குறித்து பார்க்கவில்லை என்றால் கடைசியிலே அவர்கள் மரிக்கவும் செய்வார்கள். One or two years ago, in front of our faith home, one person known to us, he connected a tube from the exhaust and put it into the compartment and he was killed. இதுதான் எங்களுடைய விசுவாச வீட்டிற்கு முன்பாக ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆள் வேண்டும் என்றே இந்த எக்ஸாஸ்ட் பைப்பிலிருந்து ஒரு டியூபை அவர் கனெக்ட் தொடர்பு செய்ய வைத்து அதை கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து கடைசியில் அதை உள்ளே இருந்து அவர் மரித்து விட்டார். You know, because that gas really killed him. ஏனென்றால் அந்த வாயு அவரை அப்படியே கொன்றது. So if we are going to smell the wrong thing, it may kill us, kill our soul. ஆகவே நாம் தவறான காரியத்தை முகர்வோம் என்றால் நம்முடைய ஆத்துமாவை அது கொல்லும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So our smell must be the right type of smell. ஆகவே நாம் முகர்வதெல்லாம் சரியானதாக காணப்பட வேண்டும். What we are attracted by must be the right type. நாம் எதை கொண்டு நாம் இழுக்கப்படுகிறோம் என்பதும் கூட சரியானதாய் காணப்பட வேண்டும். Even tonight we can put things right if God shows you that there is something wrong with our smelling. இன்று இரவும் கூட நாம் முகருகிற காரியங்களிலே ஏதாவது தவறு இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் அதையும் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளலாம். Next we come to the mouth gate. அடுத்ததாக வாய் என்னும் வாசல். Mouth gate, what does that show? வாய் என்னும் வாசல் எதை காண்பிக்கிறது? It speaks about our taste. அது நம்முடைய ருசியை குறிக்கிறது. Here the word of God says, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வசனம் சொல்கிறது. The word of God says, the word, God's word is like honey and sweeter than honey. கர்த்தருடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. How much are we desiring after the word of God? தேவனுடைய வசனத்தை குறித்து நாம் எவ்வளவு வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம்? Are we desiring for any other thing? மற்ற ஏத காரியத்துக்காகிலும் நாம் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம்? Today we spend more time in reading so many wrong things and other things than the word of God. இன்று நாம் எத்தனையோ தவறான காரியங்களையும் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதை பார்க்கிலும் மற்ற தவறான அநேக காரியங்களை வாசிப்பதில் நேரம் செலவிடுகிறோம். Because we feel that those things are so tasty. ஏனென்றால் அவையெல்லாம் அவ்வளவு ருசியுள்ளவைகள் என்பதாக நாம் உணர்கிறோம். But that taste is going to kill us. ஆனால் அந்த ருசி நம்மை கொல்லும். Because the soul needs the word of God. ஏனென்றால் ஆத்துமாவுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். Our inner man needs the word of God. நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு தேவனுடைய வசனம் வேண்டும். That's why we must check and see what state our taste is in. ஆகையால் தான் நம்முடைய ருசியானது எந்த நிலவரத்தில் இருக்கிறது என்பதை நாம் சோதித்தறிய வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here this woman was found, or she thought that this fruit is going to be tasty. இந்த இடத்திலே இந்த ஸ்திரியானவள் இந்த கனி மிகவும் ருசியாய் இருக்கும் என்று அவள் நினைத்தாள். Before she ate, of course she would have also smelt and saw the smell was good. அவள் அதை புசித்ததினால் அவள் நிச்சயமாகவே அதை முகர்ந்து அந்த வாசனையே நன்றாக இருக்கிறது என்று கண்டறிந்திருக்க வேண்டும். If you take any fruit, normally you'd like to smell it. முதலாவதாக நாம் ஏதாவது ஒரு பழத்தை கையில் எடுத்தால் முதலாவதாக அதை நாம் முகர்கிறோம். We see whether its smell is good. அதன் வாசனை நன்றாக இருக்கிறதா என்று பார்க்கிறோம். Then we eat and see whether the taste is good. அதன் பின்பு அதை புசித்து அது ருசி நன்றாக இருக்கிறதா என்று பார்க்கிறோம். So in the world there are so many things that is attracting our smelling and our taste. ஆகவே இந்த உலகத்தில் நம்முடைய ருசியையும் நம்முடைய முகர்கிற தன்மையையும் இழுத்து ஈர்க்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் உண்டு. Sometimes God's word
it doesn't smell so good to us. சில வேளைகளிலே கர்த்தருடைய வசனம் நமக்கு அவ்வளவு நன்றாக முகர்வதற்கு தோன்றாது. And God's word doesn't appear to be tasty to us. கர்த்தருடைய வசனம் அவ்வளவு ருசியாகவும் கூட நமக்கு தெரியாது. What's the reason for that? அதற்குரிய காரணம் என்ன? That is because the soul inside has been damaged. அதேனென்றால் உள்ளே இருக்கிற ஆத்மா சேதமடைந்திருக்கிறது. The spirit has been also damaged. ஆவியும் கூட சேதமடைந்திருக்கிறது. That city has been captured by the enemy. அந்த பட்டணமானது சத்ருவினால் பிடிபட்டு போயிற்று. Our soul, which is like a city, is in the hands of the enemy. பட்டணம் போல் இருக்கிறதான நம்முடைய ஆத்மா இப்பொழுது சத்ருவின் கையில் இருக்கிறது. Therefore we see wrong taste and wrong smell is found there. ஆகையால் தான் அந்த இடத்திலே தவறான ஒரு முகருதலும் தவறான ருசியும் காணப்படுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But we have to come to God and put our hearts and our spirit right. ஆனால் நாமோ கர்த்தரிடத்தில் வந்து நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆவியையும் சரிப்படுத்த வேண்டும். That's why God gives us opportunity to come to his presence. ஆகையால் தான் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு வரும்படியாக தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். When we check our lives according to God's word, கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஜீவியத்தை நாம் சோதித்து பார்க்கும்போது, then we can put things in order. அப்பொழுது எல்லா காரியங்களையும் நாம் சரிப்படுத்தலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the last gate is called the field gate. கடைசியாக இருக்கும் வாசல் தான் உணர்ச்சியின் வாசல். You know, before that woman could eat that fruit, அந்த ஸ்திரீ அந்த கனியை புசிக்கும் முன்பாக, she would have touched that fruit. அவள் முதலாவதாக அந்த கனியை தொட்டிருப்பாள். You know, to touch and see how good it is. அந்த கனியை தொட்டு அது எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று பார்த்திருப்பாள். So also in our lives we may be touching so many things and being attracted by it. அதுபோலவே நம்முடைய ஜீவிதிலும் கூட நாம் எத்தனையோ காரியங்களை தொட்டு பார்த்து அவைகளால் கவரப்பட்டிருக்கலாம். Our feelings are being drawn towards those things. நம்முடைய உணர்ச்சி வசங்கள் எல்லாம் அந்த விதமான காரியங்கள் பக்கமாக இழுக்கப்படுகின்றன. But we can touch the Lord Jesus tonight. ஆனால் நாமோ இன்றிரவு கர்த்தராகிய இயேசுவை தொடலாம். When we touch him, we can feel his love for us. நாம் அவரை தொடும்போது நம்மேல் வைத்த அவருடைய அன்பை நாம் உணரலாம். When the Thomas touched the wounds of the Lord, தோமா கர்த்தராகிய இயேசுவின் அந்த காயங்களை தொட்டு பார்த்தபோது, he could feel the love of Jesus. இயேசுவினுடைய அன்பை அவனால் உணர முடிந்தது. He could feel how much Jesus has loved and gave his life for him. இயேசு தன்னை எவ்வளவு அதிகமாய் நேசித்து தம்முடைய ஜீவனையே அவனுக்காக தந்தார் என்பதை உணர்ந்தான். So tonight we are all going to touch the Lord. ஆகவே இன்றிரவு நாம் எல்லாரும் கர்த்தரை தொட போகிறோம். Before we leave this place, let us touch him and enjoy the Lord. இந்த இடத்தை விட்டு நாம் போகும் முன்பாக கர்த்தரை தொட்டு அவரை நாம் அனுபவிப்போம். And if we have had an attraction for anything else, let us lay them all on the altar. நாம் வேறு எந்த காரியத்தினாலாகிலும் இழுக்கப்பட்டிருப்போம் என்றால் அவை எல்லாவற்றையும் பலிபீடத்தின் மேல் வைப்போம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here we see how the body we have shown as one diagram, and the spirit and soul as in another diagram. இந்த இடத்திலே சரீரத்தை தனிப்படமாகவும் ஆவியையும் ஆத்மாவையும் வேறொரு தனிப்படமாகவும் காண்பித்திருக்கிறோம். And we have also seen how the body is connected to the spirit and the soul. மேலும் சரீரமானது எவ்விதமாக ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதையும் காண்பித்திருக்கிறோம். And this soul and spirit, we call it the inner man. இந்த ஆவியையும் ஆத்மாவையும் சேர்த்து தான் நாம் உள்ளான மனுஷன் என்று சொல்கிறோம். But the body we know is called the outer man. ஆனால் நாம் அறிந்த பிரகாரம் சரீரம் புறமான மனுஷன் என்று அழைக்கப்படுகிறது. But one day this outer man will be destroyed. ஒரு நாள் இந்த புறமான மனுஷன் அழிக்கப்படுவான். But there is one important truth here. இங்கே ஒரு முக்கியமான சத்தியம் உண்டு. This soul and spirit cannot live without a body. இந்த ஆவியும் ஆத்மாவும் ஒரு சரீரம் இல்லாமல் பிழைக்க முடியாது. It cannot exist by itself. தானாகவே இந்த ஆவியும் ஆத்மாவும் பிழைத்திருக்க முடியாது. Tonight we don't have much time for me to explain all those things. எல்லா காரியங்களையும் விவரிக்கின்ற இரவு சமயம் இல்லை. But Lord, some other time maybe we can look into that. வேறொரு சந்தர்ப்பத்தில் இதை நாம் கவனிக்கலாம். But one thing is, the body and soul needs a body to live eternally. ஆனால் ஒரு காரியம், ஆவியும் ஆத்மாவும் நித்தியமாக வாசம் செய்யும்படியாக அவைகளுக்கு ஒரு சரீரம் வேண்டும். And before this earthly body, before it separates from this earthly body, we have to prepare another body for this spirit and soul.
இந்த சரி பூமிக்குரிய சரீரமானது இந்த பூமியிலிருந்து பிரியும் முன்பாக நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். And to understand this, we can look at the life of Adam. இதை விளங்கிக் கொள்ளும்படியாக ஆதாமின் ஜீவியத்தை நாம் கவனிக்கலாம். First we look at Adam before his fall. முதலாவதாக ஆதாம் விழுவதற்கு முன்பாக அவனுடைய ஜீவியத்தை நாம் பார்ப்போம். Then we see Adam after his fall. அவன் விழுந்த பின்பு அவனுடைய ஜீவியத்தை மறுபடியும் கவனிப்போம். Then we look at our own self, how we have been restored. அதன் பின்பு நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் எவ்விதமாக மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிவோம். If this man is Adam, இந்த மனுஷன் ஆதாம் என்று வைத்துக் கொள்வோம். Before his fall, we see his soul was like a city of God. அவன் விழுகைக்கு முன்பாக அவனுடைய ஆத்துமா ஒரு தேவனுடைய பட்டணம் போல் இருந்தது. But God had still to fill that city with so many blessings. ஆனால் தேவனோ அந்த பட்டணத்தை இன்னும் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டி இருந்தது. But there was no sin in him. அவனில் எந்த பாவமும் இருக்கவில்லை. But at the same time he was still lacking in the very fullness of God's character. ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய சுபாவங்களின் அந்த நிறைவிலே அவன் குறைவுள்ளவனாய் இருந்தான். But God wanted to somehow bless him and help him to grow to that fullness. ஆனால் தேவனோ அவனை ஆசீர்வதித்து எப்படியாவது அந்த நிறைவை அவன் வந்து அடைய வேண்டும் என்று விரும்பினார். But when Eve gave heed to the wrong counsel, ஆனால் ஏவாள் தவறான ஆலோசனைக்கு செவி சாய்த்தபோது what happened? என்ன சம்பவித்தது? We see that soul lost all the blessings. அந்த ஆத்துமா எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்தது. And the walls or the spirit was broken. அதன் பின்பு அந்த மதில்கள் அல்லது ஆவி முறிந்து போனது. And the body also we see was seeking after all the wrong things. சரீரம் கூட அதன் பின்பாக தவறான காரியங்களையே நாடி சென்றது. So after the fall of man, we see man as a city whose walls were broken down. ஆகவே மனுஷனுடைய விழுகைக்கு பின்பாக மனுஷன் ஒரு மதிலிடிந்த பட்டணம் போல் காணப்படுகிறதை பார்க்கிறோம். There is no defense at all. அவனுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. The enemy was having full sway in his life. அந்த சத்ருவுக்கு தான் அவனுடைய ஜீவியத்திலே முழு ஆதிக்கமும் உண்டாயிருந்தது. We were all in that state. நாம் எல்லாரும் அதே நிலவரத்தில் தான் இருந்தோம். But when Jesus met us, ஆனால் இயேசு நம்மை சந்தித்த போது what happened? என்ன நடந்தது? He cleansed us with his precious blood. அவர் தம்முடைய விலையேற்றப்பட்ட இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்தார். He cleansed our soul. அவர் நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரித்தார். He cleansed our mind. நம்முடைய மனதை சுத்திகரித்தார். And by that our bodies were also cleansed. அதன் மூலமாய் நம்முடைய சரீரம் கூட சுத்தமாக்கப்பட்டது. Once again the walls were put in its right place. மறுபடியும் மதில்கள் எல்லாம் அந்தந்த இடத்திலே கட்டி எழுப்பப்பட்டன. That's why in Ezekiel 36 verse 26 we read that I will give him a new heart and a new spirit. ஆகையால் தான் எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனத்திலே நான் அவர்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுப்பேன் என்று சொல்வதாக வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But before God gave us a new heart, ஆனால் தேவன் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவதற்கு முன்பாக before our spirit was put in the right place, நம்முடைய ஆவி சரியான ஸ்தலத்து இடத்திலே வைக்கப்படுவதற்கு முன்பாக you know we were doing so many wrong things. நாம் எத்தனையோ தவறான காரியங்களை செய்தோம். By all those things we see we have created a old man. இவ்விதமாக நாம் செய்த இந்த எல்லா தவறான காரியங்களின் நிமித்தமாக நாம் ஒரு பழைய மனுஷனை உருவாக்கினோம். Or we have created a old body. அல்லது ஒரு பழைய சரீரத்தை சிருஷ்டித்தோம். That body is not this physical body. அந்த சரீரம் என்பது இந்த பூமிக்குரிய இந்த சரீரம் அல்ல. It is a spiritual body. அது ஒரு ஆவிக்குரிய சரீரம். So if we had died in that state, ஆகவே நாம் அந்த நிலவரத்திலே மரித்திருப்போம் என்றால் our soul and spirit would have gone into that body. நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் அந்த சரீரத்திற்குள் தான் போய் இருக்கும். It is with that body we are going to suffer eternally in hellfire. அந்த சரீரத்தில் தான் நாம் நித்தியமாக நரக அக்கினியிலே வேதனை பட போகிறோம். Now if you go back and read Romans chapter 6 you can understand this truth.
இப்பொழுது நீங்கள் ரோமர் 6 அதிகாரத்தை சென்று வாசிப்பீர்கள் என்றால் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளலாம். That's why there the word of God says why we should take baptism. ஆகையால் தான் அந்த இடத்திலே நாம் ஏன் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வசனம் தெளிவாய் கூறுகிறது. First we have to be crucified. முதலாவதாக நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். We have to die. நாம் மரிக்க வேண்டும். Then we must be buried. அதன் பின்பு அடக்கம் பண்ணப்பட வேண்டும். When we confess all our sins and accept our sins we are being crucified with Jesus. நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அவைகளை எல்லாம் ஒத்துக்கொள்ளும் போது கிறிஸ்து இயேசுவு கூட சிலுவையில் அறையப்படுகிறோம். And when we make a decision that we don't want the old life we are dying to that old body old man. அதன் பின்பு நமக்கு இனிமேல் பழைய ஜீவியமே வேண்டாம் என்கிற தீர்மானத்தை நாம் செய்யும் போது அந்த பழைய சரீரத்திற்கு அல்லது பழைய மனுஷனுக்கு நாம் மரிக்கிறோம். That old man, that old body has to be destroyed. அந்த பழைய மனுஷன் அல்லது பழைய சரீரம் இப்பொழுது அழிக்கப்பட வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After that we are buried into Christ. அதன் பின்பு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். So that we may now begin to build up a new body. இதன் மூலமாக இப்பொழுது நாம் ஒரு புதிய சரீரத்தை கட்ட ஆரம்பிக்க போகிறோம். So every obedience to God is like adding a portion to that body, new body. ஆகவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான ஒவ்வொரு படியும் அந்த சரீரத்திற்கு ஒரு புதிய பகுதியை சேர்த்து வைப்பது போல இருக்கும். You see, even as our physical body has got various members, எப்படி நம்முடைய சரீரத்திற்கு இப்பொழுது இருக்கிற இந்த சரீரத்திற்கு பல அவயவங்கள் உண்டோ, so also that spiritual body also needs various members. அதுபோலவே அந்த ஆவிக்குரிய சரீரத்திற்கும் கூட அநேக அவயவங்கள் வேண்டும். And even as there is a growth in this physical body, எப்படி இந்த பூமிக்குரிய இந்த சரீரத்திலே ஒரு வளர்ச்சி காணப்படுகிறதோ, so also that spiritual body needs a growth. அதுபோலவே அந்த ஆவிக்குரிய சரீரத்திற்கும் ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். So when we take the right baptism, ஆகவே நாம் சரியான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, thereon we see we are able to create a new body. அதுமுதற்கொண்டு நாம் ஒரு புதிய சரீரத்தை சிருஷ்டிக்கிறவர்களாய் இருக்கிறோம். And step by step God helps us to complete that work. படிப்படியாக நாம் அந்த வேலையை செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். And when Jesus comes again, மறுபடியுமாக இயேசு வரும்போது, that body will be united with our soul and spirit. அந்த சரீரமானது நம்முடைய ஆவியோடும் ஆத்மாவோடும் சேர்ந்து இணைக்கப்படும். That's why in 2 Corinthians 5th chapter we read that we have a house built not with hands but by God waiting for us in heaven. ஆகையால் தான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நமக்கு கைவேலை அல்லாததான ஒரு நித்திய வீடு தேவனால் உண்டாக்கப்பட்ட வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். What is that house? அந்த வீடு என்பது என்ன? That is the new body. அதுதான் அந்த புதிய சரீரம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when Jesus comes what happens? ஆகவே இயேசு வரும்போது என்ன சம்பவிக்கும்? He will bring that body. அவர் அந்த சரீரத்தை கொண்டு வருவார். And our spirit and soul will enter into that body. நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் அந்த சரீரத்திற்குள் பிரவேசிக்கும். If we are alive during the coming of the Lord, கர்த்தருடைய வருகையின் சமயத்திலே நாம் உயிரோடு இருப்போம் என்றால், that body will just come and just cover this our existing body. அந்த சரீரமானது இப்பொழுது நாம் இருக்கிறதான இந்த சரீரத்தை வந்து அப்படியே மூடிக்கொள்ளும். As it covers, we see this mortal will be put off. அந்த சரீரம் வந்து இந்த இப்பொழுது இருக்கிற சரீரத்தை அப்படியே மூடிக்கொள்ளும் போது சாவுக்கேதுவான இந்த சரீரம் நீக்கப்படும். And all incorruption will just be put off. எல்லா அழிவும் கூட நம்மை விட்டு நீங்கிவிடும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here we see how every part of ourselves is very important. ஆகவே நம்முடைய நாம் இருக்கிறதான நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியும் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிகிறோம். Our body is important. நம்முடைய சரீரம் முக்கியம். Our spirit is important. நம்முடைய ஆவி முக்கியம். Our soul is also important. நம்முடைய ஆத்மாவும் கூட முக்கியம். And there are so many other things connected with this body, soul and spirit. இந்த ஆவி ஆத்மா சரீரத்தோடு சம்பந்தப்பட்டதான இன்னும் எத்தனையோ காரியங்கள் உண்டு. But Lord willing, sometime if God permits, we can go into those details. கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் தருணம் தருவார் என்றால் இதை குறித்து விவரமாய் படிக்கலாம். If you have not taken baptism, நீங்கள் இன்னும் ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால், that means you have not started to build that new body. நீங்கள் அந்த புதிய சரீரத்தை கட்ட இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம். So in order to be ready for the coming of the Lord, ஆகவே கர்த்தருடைய வருகைக்கென்று நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படியாக, we need another body to be built up.
நாம் இன்னொரு சரீரத்தை கட்டி எழுப்ப வேண்டியது அவசியம். Now that's why we take baptism. ஆகையால் தான் நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறோம். Where we are able to walk in a newness of life. அங்கே நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள முடிகிறது. Where we are able to walk according to the knowledge of God. அந்த இடத்திலே நாம் தேவனுக்கேற்ற அறிவோடு நடந்து கொள்ள முடிகிறது. Where we are able to desire the things that God wants us to desire. அந்த இடத்திலே தேவன் நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று விரும்புகிற அதே காரியங்களை நம்மால் வாஞ்சிக்க முடிகிறது. But for all these things to take place, the body also is necessary. ஆனால் இந்த எல்லா காரியங்களும் நடைபெற சம்பவிக்க வேண்டும் என்றால் ஒரு சரீரமும் அவசியம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And for that purpose only God fills us with the baptism of the Holy Spirit. அந்த காரணத்துக்காக தான் தேவன் நம்மை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். Our body must become the temple of the Holy Ghost. நம்முடைய சரீரமானது பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் மாற வேண்டும். Especially we as young people, it is the beautiful time for us to surrender our lives to God. விசேஷமாக வாலிப பிராயத்தில் இருக்கிறதான நமக்கு நம்முடைய ஜீவிதத்தை இப்பொழுது தேவனுக்கு சமர்ப்பிப்பது நான் ஏற்ற தருணமாகும். Once again God wants to make our soul his city. மறுபடியும் தேவன் நம்முடைய ஆத்மாவை தம்முடைய பட்டணமாக மாற்ற விரும்புகிறார். If you really desire to surrender your life so that God may make you his city, you just close your eyes right now. தேவன் உங்களை தம்முடைய பட்டணமாக மாற்றுபடியாக நீங்கள் உண்மையாக வாஞ்சிப்பீர்கள் என்றால் உங்கள் கண்களை மூடுங்கள். And tell the Lord. கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். Lord, I want my soul to be your city, oh God. கர்த்தாவே, நான் என்னுடைய ஆத்துமா உம்முடைய பட்டணமாய் இருக்கும்படி வாஞ்சிக்கிறேன். I want you to build up the walls of my spirit. என்னுடைய ஆவியின் மதிலை நீர் கட்டி எழுப்பவேண்டியாக நான் விரும்புகிறேன். Oh, there are so many parts of my spirit that are broken. என்னுடைய ஆவியிலே முறிந்து இடிந்து விழுந்திருக்கிற பகுதிகள் எத்தனையோ உண்டு. Therefore the enemy is always trying to penetrate there. ஆகவே சத்ருவானன் எப்பொழுதும் அதன் உள்ளே புகுந்து வர பிரயாசப்படுகிறான். Tonight I am giving myself into your hands. ஆனால் கர்த்தாவே, இன்று இரவு நான் என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் தருகிறேன். Just go on speaking with the Lord. கர்த்தரோடு அப்படியே உறவாடி கொண்டிருங்கள். The Lord is speaking to you right now. கர்த்தர் இப்போதே உங்களோடு பேசுகிறார். Even as you speak, the Lord will speak to you. நீங்கள் அவரோடு பேசும்போது தானே அவர் உங்களோடு பேசுவார். God wants you and wants you to be his city. தேவன் நீர் நீங்கள் அவருடைய பட்டணமாகவே இருக்கும்படியாய் விரும்புகிறார். He doesn't want you to be in the hands of the enemy. நீங்கள் சத்ருவின் கையில் இருக்க அவர் விரும்பவே இல்லை. Oh, just rededicate your life. உங்கள் ஜீவிதத்தை மறுபடியும்ாய் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். As you rededicate, make a decision. மறுபடியும்ாய் நீங்கள் ஒப்புக்கொடுக்கும்போது ஒரு தீர்மானம் எடுங்கள். As you make a decision to obey the word of God. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய தீர்மானம் செய்யும்போது you can see the peace of God coming into you right now. தேவ சமாதானம் இப்பொழுதே உங்களுக்குள் வருவதை நீங்கள் உணரலாம். Oh, you can see the joy of the Lord coming into you right now. கர்த்தருடைய சந்தோஷம் இப்பொழுதே உங்களுக்குள் பிரவேசிப்பதை உணரலாம். The grace of God is flowing into you right now. இப்பொழுதே தேவ கிருபை உங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. You can go back as a new person. நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக திரும்பி செல்லலாம். No more the old person. இனிமேல் ஒருபோதும் பழைய மனுஷன் அல்ல. The old person living here right now. அந்த பழைய மனுஷனை இப்பொழுதே இங்கே விட்டு விடுங்கள். Go as a new person. ஒரு புதிய மனுஷனாக திரும்பி செல்லுங்கள். The Lord is waiting for you. கர்த்தர் உங்களுக்காக காத்து நிற்கிறார். The Lord is stretching out his hands. கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்கள் பக்கமாக நீட்டி இருக்கிறார். He is touching you right now. அவர் இப்பொழுதே உங்களை தொடுகிறார். He is touching you right now. இப்பொழுதே உங்களை தொடுகிறார். Oh, the Lord is touching you right now. இப்பொழுதுதானே கர்த்தர் உங்களை தொடுகிறார். My son, my daughter, I am touching you right now. En magane en magale ippode naan unai thodugiren. You are my city. Neeye ennudaiya pattanam. You are my city. Neeye ennudaiya pattanam. Oh, you are my city. Neeye ennudaiya pattanam. You do not belong to the enemy. Nee satruku sondamanavan alla. You don't belong to the enemy. Nee satruku uriyavane alla. I have paid the price. Naan unai kriyathai selithirikkiren. I have shed my blood. நான் என்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். I have given my body to be broken for you. உனக்காக என்னுடைய சரீரம் நொறுக்கப்பட நான் ஒப்புக்கொடுத்தேன். Just surrender your life into my hands. உங்களுடைய உன்னுடைய ஜீவிதத்தின் கரத்திலே நீ ஒப்புக்கொடுத்து விடு. I am stretching my hands out. Hallelujah. நான் என்னுடைய கரத்தை இப்பொழுதே உன் பக்கமாக Place your life into my hands. உன்னுடைய ஜீவிதத்தின் கரத்திலே வைத்து விடு. Place your life into my hands. உன் ஜீவிதத்தின் கரத்திலே வைத்து விடு. I am blessing you right now. நான் இப்பொழுதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். Oh, you are no more the old person. இனிமேல் நீ ஒருபோதும் பழைய மனுஷன் அல்ல. Person. நீ ஒரு புதிய மனுஷன். You're a new person. நீ புதிய மனுஷன். Oh, you're going to see that newness in your life. நீ அந்த புதுமையை உன் ஜீவிதத்திலே காண போகிறாய். Oh, even as you go to your place of work. நீங்க உன் வேலை ஸ்தலத்துக்கு செல்லும்போது. When you go to your place of study. நீ உன் படிக்கும் ஸ்தானத்துக்கு செல்லும்போது. When you go back to your houses.
நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்லும்போது Everything is going to be new for you. உனக்கு எல்லாமே புதிதாய் தோன்றப் போகிறது. I have given you new ears. நான் உனக்கு புதிய காதுகளை தந்திருக்கிறேன். Given you new eyes. புதிய கண்களை தந்திருக்கிறேன். I have given you new smelling, new nose. நான் உனக்கு புதிய மூக்கை தந்திருக்கிறேன். I have given you a new taste, new tongue. நான் உனக்கு புதிய ருசியை புதிய நாவையும் தந்திருக்கிறேன். I have given you a new feeling. Hallelujah. நான் உனக்கு புதிய உணர்ச்சிகளை தந்திருக்கிறேன். All the old things have passed away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. All the old things have passed away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. All the filth is passed away. எல்லா அசுத்தமும் நீங்கி போயிற்று. My holiness is coming into you. என்னுடைய பரிசுத்தம் உனக்குள் வருகிறது. Oh, my holiness is coming into you. என்னுடைய பரிசுத்தம் உனக்குள் பிரவேசிக்கிறது. It's coming into your body right now. அது இப்போதே உன் சரீரத்தில் பிரவேசிக்கிறது. Coming into your mind right now. இப்போதே உன் சரீரத்தில் வருகிறது. Coming into your heart right now. அது இப்போதே உன்னுடைய மனதிலும் வருகிறது. நீ எனக்கு பரிசுத்தமுள்ளவர். You are holy unto me. நீ எனக்கு பரிசுத்தமுள்ளவர். My son, you are holy unto me. என் மகனே, நீ எனக்கு பரிசுத்தமுள்ளவர். My daughter, you are holy unto me. என் மகளே, நீ எனக்கு பரிசுத்தமுள்ளவர். Today I have taken you into my hands. நான் இன்று உன்னை என்னுடைய கரத்தில் எடுத்திருக்கிறேன். You are my instrument. நீ என்னுடைய ஆயுதம். You are my instrument. நீ என்னுடைய கருவி. You are my vessel. நீ என்னுடைய பாத்திரம். You are a vessel unto honor. நீ கனத்துக்குரிய பாத்திரம். I am going to use you mightily. நான் உன்னை வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தப் போகிறேன். My grace upon you. என்னுடைய கிருபை உன்மேல் ஊற்றுகிறேன். Pouring out my gifts upon you. என்னுடைய வரங்களை உன்மேல் பொழிகிறேன். I'm pouring my power upon you. என்னுடைய வல்லமை உன்மேல் அனுப்புகிறேன். Receive it right now. அதை பெற்றுக்கொள். Receive it right now. இப்பொழுதே பெற்றுக்கொள். Receive it right now. இப்பொழுதே பெற்றுக்கொள். Amen. Hallelujah. 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 Hallelujah, 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 all to Jesus I surrender. All stand up and surrender our life in the hands of God. நாம் எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுப்போமாக. Let us yield every member of our body in the hands of God. நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயத்தையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் சமர்ப்பிப்போமாக. Our ears are like the gate. நம்முடைய காதுகள் ஒரு வாசலாக இருக்கிறது. Our eyes are like a gate. நம்முடைய கண்கள் ஒரு வாசலாக இருக்கிறது. Our nose is like a gate. நம்முடைய மூக்கு ஒரு வாசலாக இருக்கிறது. Our mouth is like a gate. நம்முடைய வாய் ஒரு வாசலாக இருக்கிறது. Our feelings are like a gate. நம்முடைய உணர்ச்சிகள் ஒரு வாசலாக இருக்கிறது. Our soul and spirit are kept in this body. நம்முடைய ஆவி ஆத்மாவும் இந்த சரீரத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. We want a glorious body to enter into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நமக்கு மகிமையான சரீரம் தேவை. Let our gates be opened to the right things while we live with this world in this world. நாம் இந்த பூமியில் வாழ்க்கை செய்யும்போது தானே சரியான காரியங்களுக்காக நம்முடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படட்டும். Let our ears be tuned to hear the voice of God. நம்முடைய காதுகள் தேவனுடைய சத்தம் கேட்கும்படியாக அதுக்கேற்ற பிரகாரமாக சரிப்படுத்தப்படட்டும். Let there be that filter which is the word of God in our ears, so that we will not tune our ears to listen to unwanted things in our life. நம்முடைய காதுகள் தேவையில்லாத எதையும் கேட்காதபடிக்கு தேவ வசனமானது நம்முடைய காதுகளில் சல்லடை போல இருக்கட்டும். Let us make a covenant with our eyes so that we will not see unwanted things. தேவையற்ற காரியங்களை காண மாட்டேன் என்று
நம்முடைய கண்களோடு நாம் உடன்படிக்கை பண்ணிக் கொள்வோமாக. Let our smelling be the right thing so that we can be edified. நாம் பரிசுத்தம் பக்தி விருத்தி அடைபடியாக நம்முடைய முகர்ந்து பார்த்தல் அது சரியானதாக இருக்கட்டும். Let our taste be the right thing. நம்முடைய சுவையும் சரியான காரியங்களாக இருக்கட்டும். Let our feelings, whatever we touch, be edifying our life. நம்முடைய உணர்ச்சிகள் எதுவாக இருக்கட்டும், அது நம்முடைய ஜீவியத்தில் பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கட்டும். Let not our life be seen like a city which is without wall, walls are broken down. மதிலிடைந்து பாலாய் போன பட்டணம் போல நம்முடையது இருக்க வேண்டாம். Let our city be protected by the wall which is around it. நம்முடைய பட்டணமானது சுற்றிலும் பாதுகாக்கப்படக்கூடியதான மதிலோடு கூடியதாக இருக்கட்டும். Let us have rule over our spirit, our mind, our thought, our imaginations. நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கற்பனைகள் இவைகளின் மேல் ஆளுகை ஆண்டு கொள்ளக்கூடிய இடத்தில் அமர்வோமாக. Hallelujah, hallelujah. I surrender all. I surrender all. All to thee, my blessed Savior. I surrender. Surrendering all in the hands of God. தேவனுடைய கரங்களில் அனைத்தையும் சமர்ப்பிப்போம். Our body, soul and spirit. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுப்போம். Our ears, our eyes, our nose. நம்முடைய காதுகள், நம்முடைய கண்கள், நம்முடைய மூக்குகள். Our mouth, our feelings, whatever we touch. நம்முடைய வாய்கள், நம்முடைய உணர்வுகள் எதுவாக இருக்கட்டும், மற்றொன்றுக்குரிய அனைத்தையும். Let everything be surrendered. எல்லாமே ஒப்புக்கொடுக்கப்படட்டும். Let every minute detail of our life be surrendered. நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு அம்சமும் ஒப்புக்கொடுக்கப்படட்டும். God accepts our surrender. The fire anointing should come down. தேவன் நம்முடைய ஒப்புக்கொடுப்பை அங்கீகரிக்கும்போது ஒரு அக்கினி அது மேல் அமர வேண்டும். All to thee, my blessed Savior. Hallelujah.
Dear child of God, that which is surrendered to God, God is well able to preserve it and bless it. Arumiyana devante pilli devante karangalil samarpittavigale devan adi nendrai pattharamai paadhaaka vallavaraga irukkar. Whatever is not surrendered to God, the devil will have the access to touch it. Devanukku oppu kodukadavigal evigal irukkumo avigalai thottu paarpadharku pisasukku vali undu. Let not anything be found in our life which is unsurrendered to God's presence. Devante samagathil samarpikkapadamal eduvum nammude vaalvil irukkavendam. Let not the devil have any access in our life. Nammude vaalkayil pisasukku endha idame valiye illadirukkattum. Let all his works in our life be destroyed. Avanude kaariyangal nammude vaalvil anaithum alikkappattu pogattum. Let our whole life be surrendered in the hands of God. Nammude mulu vaalkayum devante karangalil oppu kodukkapadum. Let's praise God again. மறுபடியுமாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஒப்புவித்தேன் இயேசுவே ஓ தப்பாகும் கை தளத்து ஓ ஒப்புவித்தேன் இயேசுவே ஹல்லேலூயா
எங்கள் அன்பாய் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காய் நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. வாலிபுரலாகி எங்களே உங்களுடைய சமூகத்துக்கு நீர் கொண்டு வந்து உங்களுடைய ஆவியினாலும் உங்களுடைய வசனத்தினாலும் உங்களுடைய ரத்தத்தினாலும் எங்களை நீர் சுத்திகரித்தீர்க தாவே. எங்களுடைய ஜீவியம் உங்களுடைய நகரமாய் பட்டணமாய் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது. பல சமயத்திலேயும் நாங்கள் மதில் இடிக்கப்பட்டதான பட்டணமாய் காணப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ராத்திரியிலே அந்த மதில்கள் எல்லாம் திரும்ப கட்டும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. வந்த ஒவ்வொரு வாலிபருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் குறித்து நீர் ஒரு ஆழமான பிரிதான நோக்கம் வைத்திருக்கிறீர். அந்த நோக்கத்துக்காக எங்களை நாங்களே உம்முடைய கரத்திலே இந்த சாயங்கால வேலையிலே ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. நீர் ஆரம்பித்த வேலையை பூர்ணப்படுத்த வல்லவராயிருக்கிறீர். ஒவ்வொருவரையும் கிருபைக்குள்ளே வச்சு மறைச்சு கொள்ளும். அவர் போகும்பொழுது நம்முடைய கரம் கூட இருக்கட்டும், சமூகம் கூட இருக்கட்டும் தாவி. அவருடைய வேலையிடங்கள், படிக்கிறதான ஸ்தலங்கள், அவருடைய தங்குற வீடுகள் எல்லாவற்றிலேயும் உம்முடைய நாமம் அவர் கூடாய் மகிமைப்படட்டுங்க தாவே. ஆமீன். மறுபடியுமா எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே ஒப்படைக்கிறேன். அந்த நாள் வரைக்கும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே கேட்கிறோம் தாவே. ஆமீன். Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until Jesus returns in glory. Amen. Hallelujah. 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 Hallelujah.